ஜெய் தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தன்னை தப்பாமல் சார்வார் தமக்கு. ராகு கேது பெயர்ச்சி 13/2/2019 அந்த அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு கேது ரெண்டு பேரும் பெயர்ச்சியாரா. இந்த ராகு கேது இவா ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சாராம்சம் உண்டு. ராகு கொடுத்து கெடுப்பார், கேது கொடுக்காமலேயே கெடுப்பார். இதில் இவ்வாறு ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா பிரிவினைகள் உண்டு. இவர் ராகு முதல்ல பார்க்கணும். ராகு வந்து போகத்தை கொடுக்கக்கூடியவர், கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ராகு இரவு அப்படின்னா கேது பகல், ராகு துன்பம் அப்படின்னா கேது இன்பம். இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சாராம்சங்களை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவா எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா சொந்த வீடு உண்டு, அதாவது ஆட்சி வீடுன்னு சொல்லி சொல்கிறது. சூரியனுக்கு வந்து சிம்மமும் சந்திரனுக்கு வந்து கடகமும் செவ்வாய்க்கு வந்து மேஷம் மற்றும் விருச்சிகம் புதனுக்கு வந்து சொல்ல போனோம்னா மிதுனம் மற்றும் கன்னி அதுக்கப்புறம் குரு பகவானுக்கு தனுசு மற்றும் மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் மற்றும் துலாம் சனீஸ்வரனுக்கு மகரம் மற்றும் கும்பம் இவா எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொந்த வீடாக இருக்குது. ராகு கேது இவா ரெண்டு பேருக்கும் சொந்த வீடுங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த ராசி மண்டலத்தில் இருக்காலோ அந்த ராசி மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருக்காங்களோ அந்த நட்சத்திர சாரம், பொதுவாக 27 நட்சத்திரங்கள் சொல்லி சொல்கிறோம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் வீதம், 27 நட்சத்திரத்தை 4 பெருக்கிறப்ப வந்து பார்த்தோம் சொல்லி சொல்லப்படும்னா 108 பாதங்கள் கிடைக்குது. இதில் 9 பாதங்கள் சேர்ந்தது ஒரு ராசி மண்டலம். அது மாதிரி எந்த நட்சத்திரத்தில் போகிறாலோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த கிரகத்துடைய சாராம்சம் அதையும் பார்க்கணும், எந்த ராசி மண்டலத்தில் இருக்காரோ அந்த ராசி மண்டலத்தையும் பார்க்கணும். அதில் அவள் நின்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அவளுக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல நட்பு கிரகமாக இருப்பாள், இன்னொரு இடத்துல சமம், அதுவும் நட்பு கிரகம் சொல்லி சொல்ல நட்பு ஸ்தானம் சொல்லி சொல்லக்கூடியது, அதுவும் அது மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தோம்னா உச்சமாக இருப்பாள், அந்த இடத்துலேருந்து 7 இடம் சொல்லி பார்த்தோம்னா நீச்சம் சொல்லி சொல்லக்கூடியது. உச்சம்னா பவர் ஜாஸ்தி, நீச்சம்னா பவர் ட்ரையாக இருக்கிறது, பவர் குறைவாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா பகைஸ்தானம் பெறுது. இது மாதிரி ராகு கேது இவா ரெண்டு பேருக்கும் இது ஒரு ஸ்தான பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொந்த வீடு இல்லாதனால எந்த இடத்துக்கு போய் நிற்கிறாலும் அந்த இடத்துக்கு உண்டான ஸ்தான பலங்களை வச்சு தான் வந்து நாம் வந்து பலாபலன் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லிகிட்ருக்கோம். இதில் குறிப்பாக எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராகு திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக தசாபுத்திங்கிற கணக்குங்கிறது வேறு, முதல் அதையும் நான் உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன். ராகுடைய திசை அப்படின்னு பார்த்தோம்னா 18 வருஷம், கேதுவுடைய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 7 வருஷம். இதுலேயே ரெண்டு பேருக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராகு கேது இவா ரெண்டு பேருமே பரஸ்பரம் பகை கிரகங்கள். பழைய ஜோதிட சாஸ்திர புஸ்தகம் சொல்லி சொல்லக்கூடிய தியாகராஜ ஜோதிட ஆனந்த கழிப்புங்கிற புஸ்தகத்தில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராகுவை வந்து கரும்பாம்புன்னு சொல்லியிருப்பாள், கேதுவை வந்து செம்பாம்புன்னு சொல்லியிருப்பாள். வஸ்திரத்தில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராகுக்கு வந்து நவரத்துக்கு உண்டான வஸ்திரங்கள் சொல்லி சொல்கிறோம். இதில் நிறையா பேர் நாம் நினச்சிட்ருக்கோம், இன்றைக்கி கோயிலெல்லாம் பார்க்குறோம் சனீஸ்வர பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னா கருப்பு கலர் வஸ்திரம் சாத்தி வச்சுருப்பாள். கருப்புங்கிறது சனீஸ்வரனுடைய வஸ்திரம் கிடையாது, நல்லா அதில் முதல்ல குறிப்பாக பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் இமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறது வேதம். ஆக இங்கே நீலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிடணும். அதுக்கடுத்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா நீலம் நீலவர்ணம் நீலகந்தம் நீலபுஷ்பம் நீலமால்யாம்பரதனம் நீலகந்தானு லேபனம் நீலக்ஷத்திர துவஜ ரதபாத ரஜ ரதபதிகாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது.
இதெல்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா சனீஸ்வரன் வந்து எல்லாமே நீல கலர் தான் உபயோகப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்கே கருப்புங்கிறது எதுவுமே நாம் வரல. நவரக வஸ்திரத்தில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கருப்பு, கருப்புக்கு பதிலாக சொல்லக்கூடியது என்னென்னா சாம்பல் நிற வஸ்திரம் சொல்லி சொல்லக்கூடிய இந்த கருப்பு சாம்பல் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா புகையை குறிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லப்போம்னா இது ராகுக்கு தான் வந்து நாம் இங்கே வந்து கருப்பு இல்லைன்னா சாம்பல் நிற வஸ்திரம் உபயோகப்படுத்துகிறோம். கேதுவுக்கு வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா மல்டி கலர் இரண்டு அல்லது மூன்று நிறங்களுக்கு உண்டான கலந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு வஸ்திரம் சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது பூ போட்ட மாதிரி இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர்கள் கலந்த மாதிரி இது மாதிரிப்பட்டது இந்த மாதிரி தான் வந்து கேதுவுக்கு வந்து நம்ம வஸ்திரம் போடுறோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ராகுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா முதல்ல சொன்ன மாதிரி இப்போ பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் வந்து என்ன அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு வளமாக சுற்றி வர்றாங்க. யார் யாரெல்லாம் வளமாக வரான்னு பார்த்தோம்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி இவை எல்லாமே என்ன அப்படின்னா கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி பிரதட்சிணமாக சுற்றி வந்துட்டுருக்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ராகு கேது இவா ரெண்டு பேரும் என்ன செய்கிறா அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் தலைகீழாக சுற்றி வரா ராசி மண்டலத்தை. மற்றவா எல்லாம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் இவா ரெண்டு பேரும் மீனம், கும்பம், மகரம், தனுஷு, விருச்சிகம் இந்த மாதிரி தலைகீழாக சுற்றி வந்துட்டுருப்பா. இதில் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இது ஒன்று தான் மற்ற கிரகங்களுக்கும் இந்த ராகுக்கும் உண்டான ஒரு விதிவிலக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு மாற்றம் முதல்ல அடுத்தா எடுத்தணும்னு சொல்லி சொல்ல போனோம்னா ராகுவுடைய அதிதெய்வம் சொல்லி சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடியது துர்கை அம்மன். கேதுவுடைய அதிதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுறது பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா விநாயகர். வேதத்தில் அதிதெய்வம் பிரத்யதி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ராகுக்கு வந்து என்ன அப்படின்னா சர்பம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதிதெய்வம், நிருதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது பிரத்யதி தெய்வம் இது மாறி வரும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கேதுக்கு வந்து பிரம்மன் அதிதெய்வம், சித்திரகுப்தன் பிரத்யதி தெய்வம் இது வேதத்தில் சொல்லப்படக்கூடியது. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையுடைய காலகட்டம் எடுத்துட்டோம்னா 120 வருஷம். இதில் முதல் ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அதுக்குண்டான மாதிரி தான் நம்மளுடைய ஆயுள் பாவமாகப்பட்டது இந்த ஜென்மத்தில் நமக்கு அமைகிறது. இதில் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நிறையா பேர் பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், குழந்தைகள் பிறந்தோடனே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போன ஜென்மத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆயுள் பாவமாகப்பட்டது இந்த ஜென்மத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். நிறையா பேர் இன்றைக்கி நாமளே பார்த்துருப்போம் ஒரு 103 வயசாச்சு திடகாத்திரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது மாதிரி இந்த 120 வயசு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக யாரும் வந்து பூர்த்தியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படியே இருந்தாலும் அதாவது போன ஜென்மத்தை போன யுகங்கள்லாம் இருந்தது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லி சொல்கிறோம். நமக்கு முன்னால் இப்போ இருக்கக்கூடியது யாராவது நம்மளை ஏமாற்றிட்டால் என்ன சொல்கிறோம் கலிகாலம் அப்படிங்கிறோம். கலிகாலம் இல்லை, கலியுகம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த கலியுகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா இதுக்கு முன்னால் இருந்த ஒரு காலகட்டம் கலியுகம் அப்படிங்கிறது மொத்தம் 432,000 வருஷம். இதுக்கு முன்னால் இருந்த யுகமாகப்பட்டது துவாபரயுகம், கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலகட்டம். அதுக்கு முன்னால் இருந்தது திரேதாயுகம், அதுக்கு முன்னால் இருந்தது கிருதயுகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சத்தியயுகம். நிறையா பேர் நார்த் இந்தியாவிலெல்லாம் சத்தியயுகம் தான் சொல்லுவாள், ஆனால் கிருதயுகம் தான் அதுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை. ரெண்டாவது எடுத்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த அந்த யுகங்கள்லேயும் சரி இப்போவும் சரி கிரகங்களுடைய தாத்பரியம் எதுவுமே மாறலை. அவளுக்கு உண்டான மாதிரி தான் பலாபலன்கள் அவள் கொடுத்துட்டுருக்கா. ஒவ்வொருத்தருக்கு ஜாதக ரீதியாக பார்க்குறோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த தசாபுத்தியுடைய பலாபலன்கள் இங்கே வேறையாக வருது. அதே மாதிரி இப்போ ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் மனிதனுடைய ஆயுள் பாவம் 120 வருஷம், அதுக்கு உண்டான மாதிரி பாவ புண்ணியம் போன ஜென்மத்தில் செஞ்ச ஒரு பாவ புண்ணியத்துடைய பலாபலன்கள் தான் இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுக்கு ஆயுள் பாவமாக வர்றதுன்னு சொல்லி சொல்கிறோம். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சதமானம் பவதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சதமானம் அப்படின்னா 100 வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறது சாஸ்திரம். வேதம் 100 வயது தான் சொல்கிறது. அதே மாதிரி போன ஜென்மத்தில் உண்டான மாதிரி அதே பலாபலன்கள் பெரியவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதைகள் தர்மசாஸ்திரத்தை பரிபாலனை பண்ணுறது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தர்மசாஸ்திரங்களை பரிபாலனை பண்ணிட்டு வர்றது தர்மத்தை கைப்பிடிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குண்டான மாதிரி அதே மாதிரி போன ஜென்மத்தில் உண்டான பாவ புண்ணியங்கள் அதுக்குண்டான மாதிரி ஆயுள் பாவம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஆயுள் பாவங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே வேதம் சொல்லக்கூடியது 100 வயது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு.
இப்போது இந்த ராகேதுடைய பெயர்ச்சியுடைய பலாபலன் நாம் பார்ப்போம். முதல்ல இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கணும். தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அவளுடைய ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கு ஏஜ் வைஸ் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். பார்க்குறப்ப அண்ணன் தம்பிக்கே பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா வீட்டில் பார்க்குறோம் ஒருத்தர் 5 வயசு பெரியவராக இருப்பார், இன்னொருத்தர் 2 வயசு பெரியவராக இருப்பார், இன்னொருத்தர் 1 வருஷம் பெரியவராக இருப்பார். இது மாதிரி நம்ம வித்தியாசங்களை பார்த்துட்டுருக்கோம். இது மாதிரி அவளுடைய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான மாதிரி என்ன அப்படின்னா எந்த உடைய ராகுடைய திசையோ இல்லை கேதுவுடைய திசையோ இல்லை சூரியனுடைய திசையோ எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 9 நட்சத்திரங்கள் சொல்லி சொல்ல பொதுவாகவே 9 கிரகங்கள் சொல்லி சொல்கிறோம். 27 நட்சத்திரங்கள் அதை மூணால் டிவைட் பண்ணுறோம். ஒரு ஒரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வர இதை முதல்ல பார்க்குறோம். இதில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும். இது சேர்ந்தது இந்த மேசராசி மண்டலம். இந்த மேசராசி மண்டலத்தில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இவாளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும். இதனால் வரைக்கும் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா 4ஆம் இடத்திலிருந்து வந்தக்கூடிய ராகுபவானாகப்பட்டவர் வரக்கூடிய 13/2/2019 இந்த தேதியிலிருந்து புகழ் கீர்த்தி தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வர்றார். அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா தசமஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல இருந்துட்டு வந்துட்டு இருந்த கேது பகவான் வந்து இப்போது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வர்றார். முதல்லையே பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கார், சனியோடு வந்து கேது சம்மந்தப்பட ஆரம்பிக்கிறார். 2வது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா மேஷராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து முதல்லையே வந்து குரு பகவான் இருக்கார். வரக்கூடிய இந்த ராகேது பயிற்சியாகப்பட்டது மேசராசியை பொறுத்தளவுக்கு தைரியத்துக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் இருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா உடன் பிறந்தவர்களுடைய ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நாம் நல்லதே செஞ்சாலும் இந்த ராசிக்காராக வந்து என்ன அப்படின்னா நாம் நம்மளோட அண்ணன் தம்பி நாம் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாலுமே அது அவளுக்கு ஒரு வில்லங்கமாக வரத்துக்கான வாய்ப்புகளே உண்டு. அதாவது இவா நல்லது செஞ்சுருப்பா, அதை அவள் புரிஞ்சுக்க மாட்டா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு பகைமை அந்த 2 பேருக்குள்ளேயே சகோதரராகட்டும் சரி சகோதரிகளாகட்டும் சரி அந்த பகைமை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பகைமையாகப்பட்டதை எப்போ நமக்கு மறைய ஆரம்பிக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய தசாபுத்திகள் ஜாதகரீதியான தசாபுத்திகள் கொஞ்சம் மாறுறப்பையும் சரி அதே மாதிரி எடுத்து இந்த கிரக சஞ்சாரங்கள் அதாவது கோச்சாரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கோ அப்படிங்கிற சொல்லுக்கு நவகிரகம் அப்படின்னு பெயர். சாரம் அப்படின்னா அசைதல் அப்படின்னு பெயர். ஜோதிட சாஸ்திரத்தில் இதை விவரமாக சொல்லியிருக்கா. கோ அப்படின்னா நவகிரகம், சாரம் அப்படின்னா அசைதல். தனி மனிதனுக்கு நவகிரகத்தினுடைய அசைவினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பைத்தான் நாம் கோச்சார பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோச்சார பலன் அப்படின்னு இருந்தது நாளடைவில் கோச்சார பலன் அப்படின்னு ஒரு இச்சோடு சேர்த்து உச்சரிக்க ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் பலாபலன் ஒன்று தான் இங்கே. இதில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா 9ஆம் இடத்தில் வந்து கேது சனியோடு சம்மந்தப்பட்டு போகிறார். பாக்யஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். இந்த பாக்யஸ்தானம் தகப்பனாருக்கு உண்டான ஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். இந்த இடத்த பார்க்குறப்ப என்ன அப்படின்னா தகப்பனாருக்கு உடல் ரீதியான ஒரு சில உபதிரவங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது இடத்துலும் சொல்லி சொல்ல போனோம்னா புகழ் கீர்த்தி தைரியஸ்தானம். இந்த இடத்துல வந்து ராகு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். தைரியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் உண்டு. அதாவது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, எதுவாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் தாராளமாக ஈடுபடலாங்கிற மாதிரி ஒரு மனோபலத்தை அவர் கொடுப்பார். மனோபலத்தை கொடுத்து எல்லாம் பண்ணாலும் இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடமாக போகிறதுனாலையும் இந்த இடத்துல ராகு சம்மந்தப்பட்டு போகிறதுனாலையும் இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. தைரியஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். 2வது புகழ் ஸ்தானம் முதல்ல சொல்கிறோம். அந்த புகழ் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சில முட்டுக்கட்டைகள் வந்துட்டே இருக்கும். ஒரு 1.5 வருஷ காலகட்டத்துக்கு இது தொடர ஆரம்பிக்குது. இதில் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா தனியாக இருக்கக்கூடிய ராகுவை வந்து குரு பகவான் பார்க்கலை. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி சொல்கிறோம். இருந்தாலும் குரு பகவான் இங்கே பார்க்கலை. சனியும் கேது இவா 2 பேர் மட்டும்தான் வந்து இந்த ராகுவை பார்க்குறா.
இவா ரெண்டு பேரும் ராகுவ பார்க்குறப்ப கிரகங்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடியது பரஸ்பரம் சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏதாவது ஏழாம் இட பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஏழாம் இட பார்வையாக வந்து என்ன அப்படின்னா சனியும் கேதுவும் சேர்ந்து ராகு வந்து பார்க்குற. அதுக்கப்புறம் ராகு ஏழாம் இட பார்வையாக வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா சனியையும் கேதுவையும் பார்க்குறார். இவாளுடைய பார்வைகள் பரஸ்பரம் வர்றதுனால என்ன அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து கலகங்கள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பசங்களே படிச்சுட்டு இருந்தாலும் மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருந்தாலுமே ஏதாவது யாராவதுடைய முக்கியமான ஒரு பரீட்சையுடைய புஸ்தகம் வந்து எதிர்பாராத விதமாக விளையாட்டுத்தனமாக யாராவது எடுத்து உங்களுடைய பைக்குள்ளே போடுறதோ இது மாதிரியாக இருக்கிறப்ப அவளால் பரீட்சைக்கு படிக்க முடியாமல் கடைசியில் அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்ப உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு களங்கம் வர ஆரம்பிக்கும். இது மாதிரியான ஒரு சில தொந்தரவுகள் மாணவ மாணவிகளுக்கு உண்டு. அதே மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி யாராவது ஒரு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு இவரை தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நற்பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே வருது. அடுத்தா பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பாக்யஸ்தானம்னு சொல்லி சொல்கிறோம். பாக்யஸ்தானத்தில் வந்து கேது சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஆல்ரெடி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டவர். ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்கு பயிற்சி செய்கிறார். சூரியனுடைய நட்சத்திரம் குருவுடைய ராசி. இதனால் வரைக்கும் இருந்தது சூரியனுடைய நட்சத்திரம் சனியுடைய ராசி. இப்போ வரக்கூடியதை எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் குருவுடைய ராசி. அதே மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இதனால் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்துட்டு வந்த ராகுவாகப்பட்டவர் குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லி சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம். அவர் வந்து என்ன அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் சொல்லி சொல்கிறோம். இது வந்து மிதுன ராசி மண்டலத்துக்கு வருது, புதனுடைய ராசி மண்டலத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். இதில் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா கேது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய புகழுக்கு களங்கத்தை விளைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ராகுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒத்திசைந்து போகிறார். இங்கே ரெண்டாவது பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா தகப்பனாருடைய ஆயுள் பாவம் சொல்லி சொல்கிறோம். ஆயுளுக்கு ஒரு சிலருக்கு தகப்பனாருடைய ஆயுளுக்கு அவளுடைய ஜாதகத்தையும் இங்கே பரிசீலனையில் நாம் எடுத்துக்கிறோம். தசாபுத்தி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பலாபலன் சொல்லணுங்கிற சாஸ்திரம். இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலாபலன்கள். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து நாம் தனி மனிதனுக்காக நாம் சொல்லப்பட்ட ஒரு இதுன்னு நாம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் வரலாம். அவளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தி அவளுக்கு உண்டான மாதிரி வயசுக்கு உண்டான மாதிரி தசாபுத்திகள் கொஞ்சம் மாறலாம். அந்த கிரகங்கள் வந்து அந்த தசாபுத்திக்கு உண்டான கிரகங்கள் வந்து இவளுக்கு ஒரு சில நற்பலன்கள் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பொது பலனில் பார்க்குறப்போ தகப்பனாருக்குண்டான ஆயுள் பாவம் சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தகப்பனார் எதிர்பாராத விதமாக கீழே விழுறதோ இல்லை பாத்ரூமில் வலிக்கு விட்டு விழுறதோ இல்லை வாகன விபத்து சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதோ இல்லை எதிர்பாராதமாக வீட்டு வாசப்படியிலிருந்து அதாவது நிலைத்தடு மாதிரி கீழே விழுறதோ இது மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடவே சனி சம்மந்தப்பட்டு போனதுனால எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா சனி ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாகிஸ்தானத்தில் வந்து சனி சஞ்சாரிச்சிருக்கிறனாலையும் கேது சம்மந்தப்பட்டு போனதுனாலையும் பார்த்தோம்னா மூட்டு வலி சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகளும் தசை பிடிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகளும் அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்புகள் தகப்பனாருக்கு உங்களுக்கு இல்லை தகப்பனாருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசியை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எட்டாம் இடத்துல வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இப்போ வந்து குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எட்டில் வாலி பட்டம் இழந்தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். எட்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக குருபவான் வந்து வாலிக்கு வரப்போ என்ன அப்படின்னா சுக்ரீவன்கிட்ட அந்த நாட்டை வந்து வரி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்படி வராந்திரம் போயிட்டான்னு சொல்லி சொல்கிறோம் மனவாசம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பலத்தோடு வந்து அவரோட போராட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சமயத்தில் தான் வந்து என்ன அப்படின்னா வாலி வந்து ராமனால் அம்பெய்து கொல்லப்பட்ட மறைந்திருந்த ராமன் வந்து வாலி மேலே அம்பெய்து கொன்றான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சாஸ்திரத்தில். இது மூலமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா
எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானப்பட்டவர் உங்களுக்கு நற்பலன்களை வந்து கொடுக்க மாட்டார். முதல்ல உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார். அவருடைய ஐந்தாம் இட பார்வையாக குருவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார். ரெண்டாவது இடத்திலும் சொல்லி சொல்ல போனோம்னா குடும்பஸ்தானத்தையும் வந்து குருவான் பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அந்யோன்ய பாவம், அதாவது அப்பா அம்மா உடையும் சரி, இல்லை கணவன் மனைவி உறவுகளும் சரி, இல்லை குழந்தைகள் தகப்பனார் உறவும் சரி, குழந்தைகள் தாயார் உறவும் சரி, இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நடுவில் ஒரு சில மனக்கசப்புகள் வந்தாலும் அந்த மனக்கசப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அந்யோன்ய பாவமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ராகுடைய அதிதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய துர்கை ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடியது. துர்கைக்கு வந்து என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து தீபமேற்றி சிகப்பு நிற பூ அரளிப்பூ இது மாதிரியான பூக்களால் சுவாமிக்கு ஒரு மாலை அணிவித்து சிகப்பு நிற வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் உங்களுக்கு நற்பலன்களை தரும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா முருகப்பெருமானுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரதி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இது மாதிரியான நாட்களில் வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா முருகனுக்கு சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். தினசரி முடிஞ்சளவுக்கு ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதை ஒளிநாடா வடிவில் கேட்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி நிறையா சௌகரியங்கள் இருக்குது நமக்கு. மொபைல் ஃபோனில் எடுத்துட்டோம்னா மெமரி கார்டில் கூட நாம் போட்டு அது ஸ்கந்த சஷ்டி கவசம் இல்லை ஸ்கந்த குரு கவசம் இது மாதிரியான பாசுரங்களும் சரி, சமஸ்கிருத மந்திரங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் இது மாதிரியான மந்திரங்களும் சரி, இதெல்லாம் போட்டு நாம் கேட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இது மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு எல்லா சௌகரியங்களும் பகவான் கொடுத்துருக்கிறப்போ காலையில் எந்திரிச்சுடனே அந்த ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இது எல்லாத்தையும் அந்த ஒளிநாடா வடிவில் ஆடியோ வடிவில் நீங்கள் கேட்டு வர்றது ரொம்பவும் ஒரு சிறப்பாக இருக்கும். இது மூலமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா உங்களே அறியாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் டெய்லி கேட்டுட்ருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் காலம் வரப்போ உத்தியோகத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்பாராத விதமாக ஒரு சில தடங்கல்கள் உங்களுக்கு வந்துட்ருக்கு அப்படின்னா உங்களே அறியாமையே நீங்கள் வந்து ஸ்கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க மனசுக்குள்ளே. அதனால் அதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனோ தைரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் இளைய சகோதர சகோதரிகள் கூட வந்து ஒற்றுமை சற்றே குறைவாக இருக்கும். முடிஞ்சளவு அனுசரித்து போகும். குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னம்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில். அது மாதிரி அனுசரித்து போகும். வீடுனா வாசப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி சிரமங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சவமாகப்பட்டது நாளைக்கு படிப்படியாக நிவர்த்திடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டேன்னா எதிர்பாராத பொருள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பணமோ இல்லை பொருளோ நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் வரக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ராகு கேது இவா ரெண்டு பேருக்கு இந்த ஒன்றரை வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா துர்கை வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப உத்தியோகத்தில் போயிட்டுருக்கக்கூடிய நபர்கள் கேட்கலாம், ஏங்க நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம், எங்களால் வந்து என்னென்னா வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகுகாலமும் சரி செவ்வாய்க்கிழமை மதியம் வரக்கூடிய 3 to 4:30 வரை கூட வரக்கூடிய ராகுகாலம் சரி எங்களுடைய அலுவலகத்திலேருந்து நாங்கள் வெளியில் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள் வரலாம். இந்த காலகட்டத்தில் எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா அபிராமி அந்தாதி ஒரு குறிப்பிட்ட அபிராமி அந்தாதி உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி அபிராமி அந்தாதி வந்து கால் இருக்கக்கூடிய செருப்பை மட்டும் கழட்டி விட்டுட்டு மனசில் ஒரு 2 தடவை சொல்லிட்டு வாங்கும். இது கொஞ்சம் ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா சுப்பிரமணியருக்கு அதாவது முருகருக்கு உண்டான மாதிரி ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதில் ஏதாவது ஒரு 4 வரி உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னா அந்த 4 வரி கூட சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா சரவண பவான் கூட சொல்லிட்டு வாங்க. இயன்றளவு எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராத்திரியில் லிகித ஜபம், ராத்திரியில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா லிகித ஜபம் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை டெய்லி எழுதிட்டு வாங்க. ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் சரி பூஜை முறைகளும் சரி இந்த லிகித ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அதே மாதிரி இந்த ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதை வந்து ஆடியோ வடிவில் கேட்டு வர சொல்கிறோம். இதெல்லாம் கேட்டுட்டு வரப்போ உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். அந்த தன்னம்பிக்கை மூலமாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பல காரியங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக அனுகூலமான விஷயத்தில் நீங்கள் சாதிச்சுக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் எதுவும் போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய ஜாமீன் கையெழுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அதுக்கு முன்னின்று பதில் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் புதிய முயற்சியில் ஈடுபடுறத முன்னாள்றது யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இது மாதிரியான ஏதோ ஒரு சம்பவம் இதில் நடக்காமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா துர்கை வழிபாடு, முருகருக்கு உண்டான மாதிரி வழிபாடு, கூடவே உங்கள் குலதெய்வ வழிபாடு இதை பண்ணிட்டு வாங்கும். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் இது மாதிரியான பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்களால் எப்படி சௌரியமோ அதுக்கு உண்டான மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்கும். அனுகூலமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா வரக்கூடிய 13/2/2019 இந்த தேதியில் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி, ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய புகழ்கீர்த்தி தைரியஸ்தானத்திலிருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 9ஆம் இடத்தில் இருந்த கேது, பாக்யஸ்தானத்தில் இருந்த கேதுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆயுள் பாவத்துக்கு பயிற்சி அடைஞ்சு வர ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குருபான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். உங்களுடைய குருபான் அவருடைய 7ஆம் இட பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் ரீதியான இதனால் வரைக்கும் உடல் ரீதியாக இருந்து வந்த ஒரு சில தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறைஞ்சாலும் 8ஆம் இடத்துல வந்து சனியோட கேது சம்மந்தப்பட்டு போகிறதுனால ஆயுள் ரீதியான ஒரு சில தொந்தரவுகள் அடிக்கடி வரும். அடிக்கடி சளி சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதோ இல்லை கூர்மையான ஆயுதங்களால் ஏதாவது உடல் ரீதியாக காயப்படுறதோ இல்லை வண்டியில் டூவீலரில் பார்த்தோம்னா சைலன்சர் சம்மந்தப்பட்ட காயங்கள் ஏற்பட்டு உடம்பில் ஏதாவது ஆறாத தழு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா குடும்பஸ்தானத்தில் வந்து ராகு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதனால் எடுத்துட்டோம்னா குடும்பத்துக்குள்ளே பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சில அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ராகு கேது சனி அஷ்டம சனி ஆல்ரெடி பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அதாவது மந்த புத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். சோம்பேறித்தனமான ஒரு சில எண்ணங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்போம். காலையில் நேரமே வந்து எந்திரிச்சிருந்த நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் வந்து சனி 8 இருக்கிறதுனால 6:30 தான் எந்திருப்பீங்க. கூடவே இப்போ கேது சஞ்சரித்து போகிறனால அது 6:30 6:45 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் முடிஞ்சளவு நேரமே படுத்துக்குங்க. காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுட்டு வாங்கும். இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அயல்நாட்டு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து முன்பணம் கட்டுறதுக்கான யாராவது முன்பணம் கட்டுங்க, 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ கட்டுங்க, உங்களுக்கு வேலைக்கு கேரண்டியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் அவசரப்பட்டு எதுவும் நீங்கள் கட்ட வேண்டாம். ஏங்க நீங்கள் கட்டக்கூடிய ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பரிசீலனை பண்ணிக்கோங்க. அது மாதிரி கட்டினா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா என்ன ஏது, அதுக்கு அவா முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அயல்நாடு போயிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அயல்நாடு போயிருந்தால் அவங்க யார் மூலமாக பரிசயம் எப்படி போயிருக்காங்க என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் பிரகாசமாக மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியதை எடுத்துட்டோம்னா அயல்நாடு நீங்கள் தனியாக முயற்சி பண்ணி போக வேண்டாம். யாராவது பணம் கட்டுக்கோ டெபாசிட் கட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணமாகப்பட்டது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அதில் 5 ரூபாய்னாலும் சரி 50,000 ஆனாலும் சரி இல்லை 5 லட்சம் ஆனாலும் சரி உங்களுடைய முதலீடு தான் இப்போ அனாவசியமாக போக போகிறது. இதை யாரும் வந்து திருப்பி கொடுக்க இயலாது. அதை நான் முதல்ல நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும். அதனால் அயல்நாடு ரீதியான போக்குவரத்துகள் ஏதாவது தான் தவிர்க்க ஆரம்பிங்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து சம்மந்தப்பட்ட எதுவும் போட வேண்டாம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது. குருவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். உங்களுடைய ராசியுமே வந்து பார்க்குறனால உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும். வாகனத்தில் போக்குவரத்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். குறுமையான ஆயுதம் அல்லது
ஏதாவது நாய் இல்லை பசுமாடு இந்த மாதிரியான திடீர்னு சாலை கிடக்கக்கூடிய ஜீவராசிகள் மூலமாக கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. பசங்களுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கவனச்சிதறல்கள் ஏற்படும். டிவியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் திடீர்னு பார்க்குறது, ஏதாவது அதை தொடர்ந்து வரக்கூடிய சினிமாவை பார்க்குறது, இது மாதிரி கவனச்சிதறல்கள் படிக்க விடாமல் கவனச்சிதறல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நீங்கள் வந்து இயன்ற வரைக்கும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனில் விளையாடுறது இது மாதிரியான எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா மொபைல் ஃபோனில் நீங்கள் விளையாடுறது, ஒரு கேம் எடுத்து டவுன்லோட் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் டவுன்லோட் பண்ணி விளையாடுறது, அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராத்திரியில் விளையாடுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா உங்களுடைய கண்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் பாவத்தில் வந்து சனியும் கேதுவும் சஞ்சரிச்சிருக்கிறதுனால சூரியனுடைய நட்சத்திரமான உத்தராண நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் வந்து கேது சஞ்சரிக்கிறதுனால கண் ரீதியான ஒரு சில தொந்தரவுகளும் இந்த ராசிக்காரங்களுக்கு. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மைக்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, ஒரு பக்கம் மட்டும் தலைவலிக்கும். இந்த மாதிரி மைக்ரைன் சம்மந்தப்பட்ட ஒரு சில தலைவலி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தனம் பாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாம் இடம். இதில் வந்து ராகு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். தனம் அப்படின்னா பொருள் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது வாக்கு, நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு, யாருக்காவது கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது வெளியில் ஃபைனான்ஸ் ஏதாவது வாங்கியிருப்போம், முதல்லயே ஏதாவது வாங்கியிருப்போம், அதை திருப்பி கொடுக்கறதுக்கான கமிட்மெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுக்குறேன் நாளை கொடுக்குறேன் நாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவே கொடுங்க. பத்து நாளில் தருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு 20 நாள் ஆகும் உங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கும். நீங்கள் 10 நாளில் கொடுத்தீங்க உங்களுடைய நல்ல பேரை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். 10 நாளில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் 10ஆம் நாள் கொடுக்க முடியாமல் நீங்கள் இன்னொருத்தர் 3 நாள் அனாவசியமாக கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சில நிர்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, இது ராகு வந்து குருவான் பார்க்கலை, அதனால் உங்களுடைய கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு தன்மையாகப்பட்டது இங்கே வருது. முதல்ல அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதுக்கடுத்து எடுத்து போனோம்னா குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து போனதால் கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, தகப்பனார் மகன், அதே மாதிரி அம்மா மகன், அம்மா மகள், இது மாதிரி தகப்பனார் மகள் இவா எல்லாத்துக்கும் பார்த்தும் சொல்லி சொல்ல போனோம்னா கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. முடிஞ்சளவு உறவினர்களுடைய நல்ல விஷயமாக பேசுங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கமெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறப்போ, இவர் இப்படி இருப்பார் இவர் அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் படக்கூடிய ஏதாவது ஒன்று தோணி நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு சிலர் அதை திரித்து இல்லாதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அனாவசியமான பழி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் முடிஞ்சளவு யாருக்கிட்டையும் எதுவும் யாரை பற்றியும் விமர்சனங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க குடும்பத்தில். இது மூலமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சில மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மூலமாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த மனக்கசப்புகள் வரப்போ எப்போ பார்த்தாலுமே உங்களை வந்து ஒரு விரோதியாக பார்க்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உண்டான அந்த பரிகாரம் அப்படிங்கிறது இயன்றளவு துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா குருபவானுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தனுசு ராசி மண்டலத்தில் வந்து சனி மற்றும் கேது சஞ்சரிச்சிருக்கிறதுனால முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் அவசியம் பண்ணிட்டு வாங்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு புதிய முயற்சியில் எதுவும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். யாருக்காகவும் எதுக்காக உங்களுக்கு உண்டான பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் வண்டியுடைய ஆர்சி புக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுக்கு உண்டான நகையோ மோதிரமோ இல்லை பிராஸ்லெட்டோ இது மாதிரியான பொருட்கள் எதுவும் யாருக்காகவும் அடமானமாக வச்சு பணத்தை வாங்கி கொடுக்குறதோ, யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகள் வருங்காலத்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. முதலையே நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தேனாலுமே வந்து என்ன அப்படின்னா இப்போது அனாவசியமாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சில நிர்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் இருப்பீங்க. ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த வழிபாடுகள் அதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, இதை மட்டும் பார்த்தோம்னா அந்த துர்கையுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் இது ரெண்டும் சொல்லிட்டு வாங்க, கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். துர்கை வழிபாடும் முதல்ல சொன்ன மாதிரி அபிராமி அந்தாதி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அப்படிங்கிற அபிராமி அந்தாதி பாசுரத்தை இந்த ரிஷபராசி சேர்ந்த
அனைவரும் சொல்லிட்டு வரலாம். குறிப்பாக மாணவ மாணவிகள் சொல்லிட்டு வர்றப்ப என்ன அப்படின்னா, உங்களுடைய கல்வியாகப்பட்டது கொஞ்சம் சிறப்பாக அமையும். முடிஞ்சளவு மொபைல் ஃபோனில் விளையாடுறது இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்துக்கு உண்டான மாதிரி, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க இல்லை ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, உங்கள் ரெண்டு பேர் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, வரக்கூடிய பொது தேர்வு அதில் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சளவு கவனத்தை நீங்கள் படிப்பில் செலுத்துறது கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, மிதுன ராசி. மிதுன ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு வந்து என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கூடிய இந்த ராகு எது பயிற்சி, இதில் வந்து ராகுவான் வந்து உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜென்ம ராசிலேயே வந்து சஞ்சாரம் பண்ணுறார். 7ஆம் இடத்தில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, 8ஆம் இடத்தில் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த கேதுவாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் வந்து, 7ஆம் இடத்தில் ஆல்ரெடி சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார், அவரோடு சேர்ந்து கேது சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்க்குறப்ப கணவன் மனைவி இவா ரெண்டு பேருக்குள்ள அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாராவது ஒருத்தரை பற்றி இப்போ கணவன் வந்து மனைவியுடைய உறவுரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப அனாவசியமான மனக்கசப்புகளும் ஏதாவது ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், இது மாதிரியான தொந்தரவுகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். வீட்டில் பார்த்தோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, உங்களுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு நிறுவனத்துக்கு நடக்கூடிய கருத்து வேறுபாட்டை நீங்கள் யார்கிட்டயா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்கள் அதை வெளியில் போய் யார்கிட்டயா சொல்கிறப்போ அவா வந்து அதை ஊர்வூராமே பரப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் நட்பு வட்டத்திலிருந்தும் சரி, உங்களுடைய உறவினர் வட்டத்துலேயும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, அண்டை வீட்டார்கிட்ட ஏதாவது நீங்கள் போய் ஏதாவது சொல்கிறப்போ உங்களுடைய குடும்பத்துடைய மதிப்பாகப்பட்டது அனாவசியமாக உங்களுடைய, அதாவது வெறுவாய் மல்றதுக்கு யாருக்கோ அவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்யப்படக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்கள், முடிஞ்சளவு புதுசாக யாராவது கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம், தவிர்த்துருங்க. முதலையே யாராவது கூட்டுத்தொழில் ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த கூட்டுத்தொழில் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த வாரத்துக்கு உண்டானது இந்த வாரமே பார்த்துறது, இல்லை தினசரி கணக்குகள் தினசரி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னம்னா என்ன, நீங்கள் காலதாமதப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, அனாவசியமாக நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னு சொல்லி சொல்லப்படணும்னா பார்ட்னர்ஷிப் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிரிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய தொகையாகப்பட்டது மிகவும் குறைவாகவே வரதுக்கான வாய்ப்புகளாகவும் உண்டு. அதே மாதிரி லாபம் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கூட்டுத்தொழில் இருக்கிறவ. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ரீதியான வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கும். அதாவது ரொம்ப தொலைவில் உத்தியோகம் பார்த்துருக்கிறவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, கொஞ்சம் அவா இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துலேயே பணிமாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பணியிடம் வந்து தூரமாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, நீங்கள் வந்து பணியிட வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய பணியில் செலுத்த ஆரம்பிங்க. 2வது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர், 6ல் குரு இருக்கக்கூடிய சமயத்தில் 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனாவசியமான பழிச்சொல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. 2வது ராகு கேது சனி இவா 3 பேர் பரஸ்பரம் பார்த்தோம்னா, இப்போ சனியோடு சேர்ந்த கேது ராகு பார்க்குறார். ராகுவான் வந்து சனி கேதுவை வந்து 7ஆம் இடம் சப்தம பார்வையாக வந்து பார்க்குறதுனாலையும், இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா குருவானுடைய பார்வையாகப்பட்டது இவா 3 பேருக்கு மேலேயும் ஒழுகலை.
அதனால் எதிர்பாராத ஒரு சில இன்னல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சியில் எதையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வெகு சிறப்பு. வீடு கட்டுறதோ இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா நிலம் வாங்கிறதோ இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதோ இது மாதிரியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வில்லங்கங்கள் என்ன இருக்கோ என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வொகேட்டாக பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பரிசீலனை பண்ணி ஒரு அட்வொகேட்டுக்கு ரெண்டு அட்வொகேட்டுக்கிட்டையாக பார்த்து உங்களுடைய முடிவில் நல்லா தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலில் யாராவது வந்து வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழலில் நிலம் வாங்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்களுடைய நிலத்தில் மட்டும் பார்த்தோம்னா மின்வாரியம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறது இது மாதிரி ஏதாவது எதிர்பாராத சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் எந்த இடத்துல நிலம் வாங்கணும்னு பெரியப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு தடவை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கிறது கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு புதுசாக வாங்கக்கூடிய சொத்துக்களை வந்து தவிர்க்க ஆரம்பிங்கும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே நீங்கள் சொந்தமாக நிலமோ இல்லை வீடோ இல்லைன்னா புதிய வாகனம் வாங்கிறது இது மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது எடுத்துட்டோம்னா யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவி அவருடைய உறவு முறை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த அதாவது கணவனுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சரி மனைவியுடைய பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி கொஞ்சம் மனக்கசப்புக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சளவு எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா துர்கை கவசம் சொல்லிக்கிட்டு வாங்கும். இல்லை அப்படின்னம்னா துர்கையுடைய காயத்ரி மந்திரம் ரெண்டே ரெண்டு லைன் தான் வரும். காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் அப்படிங்கிறது மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிரதி மாதம் பௌர்ணமியிலிருந்து கழித்து வரக்கூடிய நான்காவது நாள் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சங்கட சதுர்த்தி தினத்தில் வந்து விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான மாதிரி பொருட்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் வந்து சங்கட சதுர்த்தி விசேஷ பூஜைகள் பண்ணுவாங்க. சாயந்தர நேரத்தில் சாயரக்ஷை சமயம் சொல்லி சொல்லக்கூடியது அந்த சமயத்தில் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் பால் தயிர் இளநீர் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் விபூதி சந்தனம் தேன் இது மாதிரியான பூஜைக்கு உண்டான மாதிரி திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து விநாயகருடைய அருளால் நீங்கள் ஈடுபடக்கூடிய செயலில் வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். ஆறில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையாகத்தான் இருப்பார். அதனால் பிரதி வியாழக்கிழமை நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரெண்டு நெய்தீபம் ஏற்றிட்டு வர்றதும் சிறப்பானதாக இருக்கும். இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா கடகராசி. கடகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிச்சிருந்தக்கூடிய ராகுவாகப்பட்டவர் இப்போ விரயஸ்தானத்துக்கு வரார். கூடவே வந்து ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்த கேதுவாகப்பட்டவர் ஆறாம் இடத்துக்கு வரார். ஆறாம் இடத்துல எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். ருணம்னா கடன் ரோகம்னா உடம்புக்கு வரக்கூடிய வியாதி சத்ருனா எதிரி. ஆக இந்த ராசி மண்டலத்தில் முதல்லையே வந்து என்னென்னா உங்களுக்கு சடிவான் சஞ்சாரம் இருக்கார். கூடவே வந்து பார்த்தோம்னா இப்போ கேது சஞ்சரிச்சுட்டு வரனால உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுநாள் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா விஷ ஜீவராசிகள்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது விஷ பூச்சிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது ஏதாவது ஒரு பூச்சி கிடைச்சோம்னா உடம்பெல்லாம் பார்த்தோம்னா தடி தடிப்பாக மாறிடும். இல்லை அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது நீங்கள் சாப்பிட்றது எதுவும் உங்களுக்கு
உங்களுடைய உடம்புக்கு அது ஒத்துக்காமல் செரிமானம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. கொஞ்சம் வெளியில் ஏதாவது விருந்து வைபவம் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் போகிறப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவாக சாப்பிட்றப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்படும்னா உங்களுக்கு வரக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸ்வீட் தானே வச்சுருக்காங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு ஸ்வீட் சாப்பிட்றப்போ உடல் ரீதியான தொந்தரவுகள் உங்களுடைய உடம்புல ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவு அதிகரித்து சுகர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆறில் இருக்கக்கூடிய சனி கேது மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா ஒரு கடை இல்லை ஏதாவது தொழில் நிறுவனங்கள் ஏதாவது வச்சுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சொந்தமான முதலீடு நீங்கள் முதலீடு பண்ணி ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க அதை வந்து உங்களுடைய நாலேஜுக்கு தெரியாமல் வேறு யாருக்காவது விற்று அப்போ அது விலை கொடுத்தாலுமே அது அவருக்கு காசாச்சு இல்லையா. அதனால் அது மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது முதலீடு நீங்கள் என்னென்ன வாங்கி வைக்கிறீங்களோ அதுக்குண்டான மாதிரி கணக்குகள் எழுதி வைங்க முதல்ல. இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்போனோம்னா இன்றைக்கி பல இடங்களில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா அவளுடைய ஒரு சேஃப்டிக்காக சிசிடிவி கேமரா மாற்ற அது மாதிரியான பாதுகாப்புகளை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களால் ஏமாற்றப்படக்கூடிய தொந்தரவுகள் கம்மியாகும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் கீழே வேலை செய்கிறவாகிட்டு இருந்து வந்தேன்னா நாம் வந்து வேலை வாங்க முடியாது. நாம் ஒன்று சொன்னோம்னா அவள் ஒன்று செய்வா இது மாதிரி நிர்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ராசிக்காரங்கள் வந்து உத்தியோகஸ்தர்களாக இருப்பாள் தொழிலாளிகளாக இருப்பாக்கிறப்ப என்ன அப்படின்னம்னா முதலாளி வந்து என்ன அப்படின்னம்னா உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் புரிஞ்சிக்க மாட்டார். அதாவது நீங்கள் 100% உங்களுடைய உத்தியோகத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இல்லைப்பா நீ செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறைபாட்டை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்லப்போனோம்னா உடலில் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா தோல் ரீதியான தொந்தரவுகள் அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் உண்டு. குருபகவான் வந்து இந்த 3 கிரகங்களையும் எதையும் பார்க்கலை. குறிப்பாக சனி கேது மற்றும் ராகு இவா யாரையும் வந்து குருபகவான் பார்க்காதனாலையும் உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தில் வந்து சனி கேது சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கிறனாலையும் முடிஞ்சளவு என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா இறை வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. 12 இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் ஒரு மாயையை ஏற்படுத்துவர். தொழிலில் பார்த்தோம்னா யாராவது ஒரு முதலீடு செஞ்சு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னம்னா ஒரு 1 லட்சம் ரூபா போட்டோம்னா ஒரு 3 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இது பண்ணுவார். ஒரு சிலர் பார்த்தோம்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் ஏதாவது நடத்திட்டுருப்பா. இவாளுக்கு எடுத்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அவசரப்பட்டு ஏதாவது நிறுவனத்தோட தொழில் ரீதியான கையெழுத்து ஏதாவது போடுறது இது மாதிரி ஏதாவது போடுறப்ப என்ன அப்படின்னா 1 தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு போடுங்க. எதனால் சொல்கிறோம் அப்படின்னம்னா அது மூலமாக நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏன்னா உங்களோட முதலீடும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது பொதுவாக உங்களுடைய பொறுப்பு தான். இதில் வந்து யாரையும் நாம் வந்து குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவனச்சிதறல்கள் ஏற்படும். முடிஞ்சளவு கவனமாக படிங்க. பள்ளி அதாவது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த டியூஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வாங்கும். இந்த விளையாட்டு தினமாக எங்கேயாவது பசங்களோட சேர்ந்து விளையாடுறது இல்லை எதிர்பாராத விதமாக எடுத்துனோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நீச்சல் அடிக்க போகிறது இது மாதிரியான சம்பவங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளோ இல்லை உங்களை உடலுக்கு வருத்தப்படக்கூடியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு அவளுடைய ஆயுள் பாவத்துக்கு கூட ஒரு சில கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 5ல் இருக்கக்கூடிய குருவான் வந்து உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுப்பார். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் 6ஆம் இடத்தை குருவான் பார்க்கலை. யாதி ஸ்தானம்னு சொல்லி சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு
எந்த ஒரு சொத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வித்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலையாகப்பட்டது அந்த சொத்துக்கு கிடைக்காது. அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, அந்த மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, அந்த மார்க்கெட் வேல்யூவை விட குறைவான மதிப்பில் உங்களுடைய சொத்து நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதி மாதம் வரக்கூடிய இந்த சங்கட சதுர்த்தி அந்த திதியில் வந்து விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. விநாயகருக்கு உண்டான மாதிரி அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்கள் இல்லைன்னா அருகம்பில் மாதிரி சாத்துறது, இது மாதிரியான பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்கும். கூடவே எடுத்துட்டோம்னா அபிராமி அந்தாதி பாசுரங்கள்த்த சொல்லிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். துர்கை வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் வெகு சிறப்பாக இருக்கும். இங்கே துர்கை வழிபாடு அப்படின்னு பார்க்குறப்போ என்ன அப்படின்னம்னா, நாம் பொதுவாக நம்ம துர்கையுடைய வழிபாடு மட்டும் நாம் சொல்கிறதில்ல, துர்கையுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. துர்கை அப்படிங்கிறப்ப கௌரியுடைய அம்சம் சொல்லி சொல்கிறது, அதாவது பார்வதி தேவியுடைய அம்சம் தான். பார்வதிக்கு கௌரின்னு ஒரு பேர் உண்டு. இது எல்லாமே பார்த்தோம்னா பார்வதி தேவியுடைய அடுத்தடுத்த அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாகாளி அம்மன், மாரியம்மன், இது மாதிரி எந்த ஒரு தெய்வம் இருந்தால் கூட முடிஞ்சளவு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உங்களால் ராககாலம் இல்லை, அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகாலம் சரி, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகாலம் சரி, உங்களால் துர்கை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலும், இந்த மாகாளி அம்மன் மாரியம்மன் சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஒரு தெய்வங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வரதோ, இல்லை அந்த கோயிலுக்கு உண்டான மாதிரி மஞ்சள் குங்குமம் ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ, இது மாதிரியான செயல்கள் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். ஆனால் விஷயமாக யாருக்காகவும் வந்து முன்னால் இருந்து பேசுகிறதோ இல்லை கையெழுத்து போடுறதோ இது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். கலைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒரு மாயை தான், தொழில் ரீதியான ஒரு மாற்றம் உண்டாகிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த மாற்றமெல்லாம் எதுவும் வராது. ரெண்டாவது எடுத்துட்டோம்னா உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உத்தியோக ரீதியான ஒரு சிலருக்கு படிப்படியான வளர்ச்சிகள் உண்டு, அதாவது இன்க்ரிமெண்ட், சேலரியுடைய இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது. சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு இத்தனை நாள் வரைக்கும் 12 இடம் சொல்லி சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்த ராகுவாகப்பட்டவர் இப்போ வந்து 11 இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றார். 6 இடத்தில் இருந்துட்டு வந்த கேது பகவானாகப்பட்டவர் 5 இடத்துல சேர்ந்து சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத முதலீடுகள் இருக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து நகை வியாபாரிகளும் சரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கும் சரி உங்களுடைய தொழிலுக்குண்டான லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் வந்து லாபம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதுதான் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, 4 இடத்தில் இருக்கக்கூடிய குருவான்னால் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, சொந்த வீடு வாகன போக்குவரத்து அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. 5 இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, இப்போ உங்களுக்கு சனி கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானம். உரண ரீதியாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது விற்பனை சம்மந்தப்பட்ட, பூர்வீக சொத்துக்கள் விற்கிறது அது சம்மந்தப்பட்ட வழக்கு வியாஜியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாளாக விற்காமல் இருந்தது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, 5 வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கார். இப்போது கேது அவரோடு சேர்ந்து இணைஞ்சு போகிறதுனால வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, வருமானத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தா வருமானத்தை கொடுப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் எதுவும் கிடையாது. தொழில் ரீதியாக பார்த்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, அலைச்சலுக்கு உண்டான மாதிரி எவ்வளோ தூரம் நாம் அலைஞ்சு தெரிஞ்சு இது பண்ணுறோமோ அதுக்குண்டான மாதிரி வருமானமாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.
இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா படிப்பாகப்பட்டது சிறப்பாகவே இருக்கும். நாம இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவா எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. கூடவே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் படிச்சுட்டு வர்றதோ இல்லை நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டியூஷன் படிச்சுட்டு வர்றதோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான ஒரு விஷயமா இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வயிற்று வலி சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நடுவில் இருக்கும். ஒரு சிலருக்கு அவருடைய ஏஜ் பேசிக் அதாவது வயதை பொறுத்து யூட்ரஸ் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வந்துட்டு போகும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை. மருத்துவ அதை குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த மருந்து மாத்திரையே குணப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளும் வரும். அதை பொறுத்தளவுக்கு எதுவும் நீங்கள் பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆயுள் பாவத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ஆயுள் பாவத்தை வந்து என்னென்னா மீனராசி வருது. அந்த மீனராசி குருவான் அஞ்சாம் இட பறவையாக பார்க்குறதுனால ஆயுள் பாவத்துக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது. அதனால் எதுவும் நீங்கள் பயந்துக்கணுங்க அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அடுத்தா பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகமாகப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே அமையும். தொழில் ரீதியாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு உண்டு. அந்த பதவிகளுக்கு உண்டான மாதிரி ஊதிய உயர்வும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் எதுவும் இல்லை. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் லாபஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதாவது ஒரு காலத்தில் இந்த லாட்டரி சீட் இருந்தது இல்லையா அது மாதிரி எதிர்பாராத வகையில் வேறொரு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு இல்லாத ஏதாவது தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட நிறையவே உண்டு. அதனால் உங்கள் மேலே யாராவது அபிமானம் வச்சு நீங்கள் தொழில் செய்யுங்க உங்களுக்காக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு இன்சார்ஜாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறப்போ முடிஞ்சளவு அதை காப்பாற்ற பாருங்கள். முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வர்றப்போ அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அது மூலமாக உபயோகப்படுத்துகிறப்போ உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலமாகப்பட்டது அமையும். ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா சிம்மராசியை பொறுத்தளவுக்கு நேர்மறையான கருத்துக்களே உடையவர்கள். முதல்ல அதாவது நெகட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இது பண்ண மாட்டார். குறிப்பாக எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இதனால் வரைக்கும் இருந்து வந்த தடையாகப்பட்டது அதாவது முன்னேற்ற தடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யார் மூலமாவது ஏதாவது விஷயம் நம்மளுக்கு நடக்குமா நாம் ஏதாவது கேட்டோம்னா செய்வாளா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நாம் இதனால் வரைக்கும் ஒரு ஆலோசனையிலேயே இருந்திருப்போம். யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி உதவிகள் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி இருமடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. இல்லை நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்களோ அந்த உதவி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் முடிஞ்சளவு உங்களுக்கு அதாவது முடிஞ்சளவு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ யார்கிட்ட கேட்டு வாங்க முடியுமோ அந்த உதவிகளை நீங்கள் கேட்டு வாங்கிக்குவோம். அது கேட்டு வாங்குறப்போ உங்களுக்கு அந்த உதவிகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அயல்நாடு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை பண விஷயமா இருந்தாலும் சரி இல்லை தொழில் ரீதியான ஒரு சில நபர்கள் குறுக்கீடு பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதுக்கு ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தை யாருக்காவது நடுவில் நாம் கூப்பிட்டாலும் சரி அவள் நம்மளுக்கு சாதகமாக இருந்து பேசி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அயல்நாடு உத்தியோகம் அது யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அயல்நாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு சிலருக்கு பணி மாற்றம் உத்தியோக உயர்வுடன் கூடிய பணி மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாறுறதோ இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் போகிறதோ இல்லை பெங்களூர் மாறுறதோ இல்லை பெங்களூர்லேருந்து பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இது மாதிரியான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. போகிற இடத்துல கொஞ்சம் ஃபுட் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சளவு என்ன அப்படின்னா உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க போகிறோம். மற்றபடி எந்த ஒரு தொந்தரவுகளும் எதுவும் கிடையாது. இந்த ராகேது பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு வந்து அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் எதுவும் இல்லை. ஒரு சிலருக்கு எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா அதாவது புத்திரபாவம் சொல்லி சொல்கிறோம். அந்த புத்திரபாவம் சம்மந்தப்பட்ட தடைகள் எதிர்ந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து படிப்படியாக நிவர்த்தி அடைஞ்சு புத்திரபாவம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. அதனால் எந்த ஒரு புத்திரபாவம் இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் யாராவது இருந்து அப்படின்னா
அந்த ஏக்கம் இப்போ உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ஏக்கம் நிறைவேற ஆரம்பிக்கும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாடு மட்டும் அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, விடாமல் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் ரெண்டாவது எடுத்துடும் சொல்லி சொல்ல போனோம்னா, குரு பகவானுக்கு வந்து பிரதி வியாழக்கிழமையில் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லைப்பூ மாலை சாற்றி, இல்லைன்னா மஞ்சள் நிற பூ சாற்றி, இல்லை மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் உண்டு. மற்றபடி பரிகாரம் எதுவும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குலதெய்வ வழிபாடு மட்டும் அவசியம் பண்ணிட்டு வாங்க போகிறோம். அடுத்தா பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா கன்னிராசி. கன்னிராசி நேர்களை, உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, இதனால் வரைக்கும் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருந்த ராகுவாகப்பட்டவர் இப்போ வந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். வரக்கூடிய பிப்ரவரி 13, 2019 இதில் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரார். இதில் குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக அமையும். யாரும் வந்து சொந்தமாக இந்த ராசி நேயர்கள் வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ இது மாதிரியான முயற்சிகள் எதுவும் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்மளால் லோன் கட்ட முடியுமா, இந்த டியூ ப்ராசஸ் இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதே மாதிரி அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விலங்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு வியாஜியங்கள் கொஞ்சம் இழுவறியான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மாணவர்களுக்கு வந்து பார்க்குறப்போ கேது சனி இவா ரெண்டு பேரும் 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு போகிறனால கல்வியில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு கவன சிதறல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கவனத்தை எல்லாத்தையும் வந்து சிதற விடாமல் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது எடுத்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ முட்டுவலி சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகளும், ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாயு தொல்லைன்னு சொல்லி சொல்கிறோம், இது மாதிரியான தொந்தரவுகளும் அடிக்கடி வந்துட்டு போகும். மற்றபடி ஆயுள் பாவத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. தொழில் ரீதியாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, அதாவது முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, அலைஞ்சு தான் வருமானத்தை பார்க்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசியமான பழிச்சொல் நடுவில் வந்தாலுமே இந்த ராகுகேது பயிற்சியாகப்பட்டது போக போக உங்கள் மேலே அனாவசியமான பழி விழுந்திருக்கு அப்படிங்கிறது அவளே புரிஞ்சுட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து நடுவில் இறங்கியிருந்தாலும், அதாவது டீ ப்ரமோட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா நடுவில் கொஞ்சம் முன்பின் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கம் சொல்லி சொல்கிறோம், இந்த இறக்கம் வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் இறைமையில பாரத்தை போட்டு நீங்கள் என்ன உண்டோ நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தை மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அவப்பெயர் விரைவிலேயே நீங்கி பழையபடி உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு எல்லாத்துக்குமே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, பிரதி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு முல்லைப்பூ மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, சனீஸ்வரன் பிரதி சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் குறிப்பாக எடுக்கணும் சொல்லி சொல்ல போனோம்னா, எள் தீபம் ஏற்றுறதுன்னு சொல்லி சொல்லுவாள். தானியத்தை எரிக்கக்கூடாது அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. தானியத்தை வந்து ஹோமத்தில் வேணால் நீங்கள் போடலாமே தவிர தனியாக விளக்கில் போட்டோ ஏற்றுறதோ இது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதனால் நீங்கள் எள் தீபம் போடுறது இது எல்லாத்தையும் விட நல்லெண்ணெய் தீபம் வாங்கி, 2 கார்த்திகை தீபம் வாங்கி 2 அகல் விளக்கு வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி சுவாமிக்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வர்றது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் எதுவும் கிடையாது. பிரதி சனிக்கிழமை, பிரதி வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆஞ்சநேயர் மூலமாக வந்து பார்க்குறப்ப இந்த ராகு கேது சனி சம்மந்தப்பட்ட உபாதைகளும் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் வந்து உடன்பிறந்தவர்களோட கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை பிரிஞ்சு அவங்களே வந்து என்னென்னா உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பா. அதுதான் இங்கே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால்
முடிஞ்சளவு உடன்பிறந்தவர்களுடைய மனக்கசப்புகள் எது இருந்தாலும் மறந்து அவளுக்கு ஏதாவது உங்க மூலமா உதவி தேவைப்பட்டா அதை முன்னால் இருந்து தாராளமாக செய்கிறப்ப என்ன நீங்கள் முன்னால் இருந்து செய்யக்கூடிய உதவி அவள் மனசில் வச்சுட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அவள் உதவும் முன் வர ஆரம்பிப்பாள். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க போகிறோம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. இது ஒன்று தான் உங்களுக்கு பரிகாரம். அடுத்தா பார்த்தோம் சொல்லி போனோம்னா துளாராசி. இந்த காலகட்டமாகப்பட்டது துளாராசி நேயர்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து என்னென்னா குருவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். ராகு இது பயிற்சி மூலமாக பார்க்குறப்போ ராகுபவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு வரார். இந்நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்த கேதுவாகப்பட்டவர் மூணாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி தைரிய ஸ்தானத்தில் சனியோடு செஞ்சு கேது சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா தகப்பனாருடைய உடல் ரீதியான ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ரெண்டாவது இடத்திடம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ராசி நேயர்கள், அதாவது துளாராசி நேயர்கள்னு சொல்லி சொல்கிறோம். இந்த துளாராசியை பொறுத்தளவுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கேது இவா ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா உங்கள் தைரியத்தை வந்து குறைக்க ஆரம்பிப்பாள். தைரியமாக வந்து நீங்கள் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில நிர்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் முடிஞ்சளவு என்ன அப்படின்னா அந்த கோளறுபதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேகிரு தொழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த கோளறுபதிகம், இந்த கோளறுபதிகத்தை தினசரி ஒரு ரெண்டு தடவை பாராயணம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அனுகூலமான இருக்கும். ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா தைரியமாகப்பட்டது தன்னம்பிக்கை வந்து என்ன அப்படின்னா வா ரெண்டு பேருமே வா பொதுவாக சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து நன்மையே செஞ்சாலும் கேது கூட சேர்ந்ததுனால உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்க ஆரம்பிப்பார். அதனால் உங்களை தன்னம்பிக்கையை விடாமல் தெய்வ சங்கல்பம் சொல்லி சொல்லக்கூடியது பகவத் சங்கல்பத்தோடு பகவானுடைய அனுகிரகத்தோடய வந்து என்ன அப்படின்னா இறை வழிபாடு அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்கோ. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சிவனுடைய வழிபாடும் சரி விநாயகருடைய வழிபாடும் சரி இது ரெண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும். ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் மூலமாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுடைய வருமானமாகப்பட்டது மேன்மேலும் பெருக ஆரம்பிக்குது ஒன்று. ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா திருமணமாகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் நிறையவே உண்டு. அதனால் இதனால் வரைக்கும் திருமணமாகலை அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தவா வந்து அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்குண்டான முயற்சியில் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பித்தானா மறுபடியும் திருமணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. புத்திரசந்தானம் இல்லாதவாளுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திரசந்தானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு மட்டும் அவசியம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல சொன்ன மாதிரி பிரதி திங்கக்கிழமையில் உங்களுக்கு சிவ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலையிலேயோ இல்லை வில்வ இலை மாலை சாற்றியோ அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா கேதுவுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கேதுவுடைய அதிதெய்வம் படிக்கிறப்ப ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடியது விநாயகர், விநாயகருக்கு உண்டான மாதிரி வழிபாடுகள் பண்ணிட்டு வரதோ அருகம்பல் மாலை சாத்திட்டு வரதோ உங்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் உறுதுணையாக இருக்கும். இந்த ரெண்டு பரிகாரம் மட்டுமே உங்களுக்கு போர்வமானது. அடுத்ததாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த காலகட்டமாகப்பட்டது ஜென்ம ராசியிலேயே வந்து என்னென்னா குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராகு கேது பயிற்சியும் வந்து உங்களுக்கு அனுகூலமில்லாத ஒரு தன்மையாகவே இருக்குது. நிறையா பேர் வந்து என்னென்னா போன வீடியோலேயே வந்து எல்லாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க விருச்சிக ராசிக்கு வந்து சரியில்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்கள் வந்திருந்தது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் ஒன்று சொல்கிறேன், நல்லா அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் பண்ணிட்டு வந்தேன்னா போகிறோம். என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்தன் ஒருத்தர், அவர் வந்து என்னென்னா பெருமாள் மேலே அபரிமிதமான ஒரு பக்தியாக இருந்தார். அவர் வந்து பார்க்குறப்போ ஒரு நாள் பெருமாள் வந்து அவருக்கு காட்சி தரார். காட்சி தரப்போ கேட்குறார், நான் நிறையா பேர்த்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அந்த கேள்வி உங்ககிட்டையும் கேட்குறேன் அப்படின்னார். சரி கேளுப்பா அப்படின்னு பெருமாள் மகாவிஷ்ணு சொல்கிறார். அப்போது அவர் ரெண்டு கேட்குறார், இந்த உலகத்தில் யார் பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கடலும் மலையும் தாப்பா இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு அப்படிங்கிறார் பகவான் வேணும்னே. இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி கடலும் மலையும் பெருசு நான் இல்லைன்னு சொல்ல வரல, கடல் தீர்த்தத்தை தான் அகத்தியர் வந்து இது பண்ணிட்டார், அதே மாதிரி முருகன் வந்து கிரௌஞ்ச மலையை வந்து தகர தெரிஞ்சிட்டார், அதனால் கடலும் மலையும் வந்து இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுது இல்லையா, இப்போ இங்கே யார் பெரியவர் அதையும் சொல்லணும் இல்லையா அப்படின்னு. அதனால் என்னப்பா இங்கே வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா பக்தர்கள் தான் வந்து உண்மையான பக்தர்கள் தான் வந்து இந்த லோகத்திலேயே ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் விளையாட்டுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த பக்தர் மகாவிஷ்ணு வினவரப்ப மகாவிஷ்ணு ரெண்டு சொல்கிறார். தேவலோக கண்ணாடியை காட்டி இந்த லேவலோகத்து கண்ணாடி இது, இந்த கண்ணாடியை நீ நல்லா ஒரு தடவை பாரு அப்படிங்கிறார். அந்த கண்ணாடி அவர் ஒத்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னம்னா, அந்த கண்ணாடியில் வந்து மகாவிஷ்ணுடைய ஒரு உருவமாகப்பட்டது அவருடைய ஹிரதயத்தில் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சின்ன உருவமாக தெரியுது. அப்போ பார்த்துட்டு ஒன்றா சொல்கிறார், என்ன சுவாமி உங்களுடைய உருவம் எனக்கு தெரியுது இந்த கண்ணாடியில், என்னுடைய ஹிரதயத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அப்போது பகவான் ரெண்டு சொல்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கோ பகவானாகப்பட்டவர் எங்கேயும் இல்லை, உண்மையான பக்தனுடைய உள்ளத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் சுருக்கமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, இறை வழிபாடு தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை கைதூக்கி விட ஆரம்பிக்கும். அதனால் இறை வழிபாடை மட்டும் தவறாக பண்ணிட்டு வாங்கும். எந்த ஒரு காலகட்டத்தை முன்னிட்டும் சரி, ஒரு இக்கட்டான ஒரு தருணம் ஏற்பட்டாலும் சரி, யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட முதலீடுகள் ஏதாவது யாராவது முன்பணம் கட்டுங்கோ, ஒரு 2 லட்சம் ரூபா கட்டுங்கோ இல்லை 3 லட்சம் ரூபா கட்டுங்கோ அப்படிங்கிறப்ப, அது மாதிரியான எதுவும் அவசரப்பட்டு எதுவும் கட்டி உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் எதுவும் இழக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, ஒரு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, ஒரு சிலர் வந்து என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது மூலமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, அனாவசியமான பண இழப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முதல்ல ஒரு காலத்தில் உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கலாம், ஆனால் இப்போ இந்த லாபங்கிறது பேரளவில் கூட இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் போட்ட முதலீடு நீங்கள் எடுத்துருங்கோ, அதுதான் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் முடிஞ்சளவு இறை வழிபாட்டோடு தான் வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் நடத்த ஆரம்பிக்கணும். என்ன காரணம்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, ஜென்மராசிலேயே வந்து குரு சஞ்சரிச்சிட்ருக்கார். குருடைய சஞ்சாரம் வந்து ஜென்மராசியில் இருக்கிறனால சரியில்லை. இருந்தாலும் அவர் நின்ன பலன், ஸ்தான பலன் சரியில்லை, அவருடைய பார்வை மட்டும்தான் பலம் பெற்றிருக்கு. அதை தான் பார்க்குறோம். அந்த பார்வை பலம் மூலமாக ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். இந்த ராகுகேதுடைய பயிற்சி மூலமாக பார்க்குறப்ப எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா, இந்த ராகுகேது பயிற்சி ஆகப்பட்டது வரக்கூடிய இந்த 13/2/2019 இந்த தேதியில் வந்து கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய புகழ்கீர்த்தி தெய்வ ஸ்தானத்தில் இருந்து, ரெண்டாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய தனம்பாக்க குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கணும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலில் பழைய ஜோதிஷாஸ்திர புஸ்தகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்காக உங்கள் உயிருக்கு கண்டம் அப்படின்னுலாம் எதுவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதாவது நீங்கள் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடங்கள்லேயும் சரி, இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, முதலாளிகளுக்கும் சரி, அவப்பெயர் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. இதில் எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்லப்போனோம்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அனாவசியமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஏற்படும். அந்த பிரச்சனையை வந்து பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா, பகவானுடைய அனுகிரகத்து மூலமாக இறைவன் மேல் இருக்கக்கூடிய ஒரு பக்தி சிரத்தையாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாம் முறைப்படி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கண்ட பணி மாதிரி அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னம்னா, எதிர்பாராத விதமாக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிருப்பா, நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்க மேலே ஒரு அவப்பெயர் வர்றப்போ அது அந்த செக்ஷனே உங்களுக்கு இல்லாததாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சொல்லி முதலாளிக்கு புரிய வைக்கிறதுக்கே ஒரு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னம்னா, அவர் வந்து புரிஞ்சுட்டு உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறு உங்களது இல்லை இன்னொருத்தரோடது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். இது அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நாட்கள் ஆகும். அதனால் பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா, இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து இங்கே வெளிப்பட்டு வரதுக்குள்ளே அடுத்ததான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ரெடியாக தயாராக இருக்கும். இதுதான் சுருக்கமாக சொல்கிறது. நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்கிறது, தினசரி உயிருக்கு கண்டம் ஆயுள் கெட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தினசரி அப்படின்னு கிடையாது, ஒரு 15 நாட்களோ இல்லை ஒரு 30 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறையோ ஏதாவது புதிது புதுதாக ஏதாவது ஒரு சிக்கல்களோ ஒரு சில பிரச்சனைகளோ வரதுக்கான வாய்ப்புகள், அதாவது பிரச்சனைன்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் சொல்லலாம். இதில் குறிப்பாக சொல்லப்போம்னா உறவினர் வகைராக்களை கூட சொல்லலாம். நீங்கள் ஏதாவது சொல்லாத கூட நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி யாராவது சாதிப்பாங்க. ரெண்டாவது இடத்துலனு சொல்லி சொல்லப்போனோம்னா, அருகில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய நபர்கள் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது அண்டை வீட்டுக்காரர்களோடையும் சரி, அதுக்கப்புறம் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோலிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய பணிபுரியக்கூடிய நபர்கள் அவர்களுக்கும் சரி, இவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு தன்மையாகவே இருக்குது.
அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அவா வந்து உங்கள் மேலே அனாவசிய பழி சொல் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப அது ஒரு பூதாகாரமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரெண்டாவது இடத்துலன்னு சொல்லி சொல்ல போனோம்னா ரெண்டாம் இடத்துல வந்து கேது சஞ்சரித்து போகிறதுனால தனம் வாக்கு குடும்பஸ்தானம் கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு தன்மை ஏற்படும். ஏழரை சனியுடைய உபாதை ஒரு பக்கம் இருக்கிறதுனால முடிஞ்சளவு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குருவானுடைய பார்வையாகப்பட்டது உங்கள் ராசியிலிருந்து புரு புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார், ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை கூட குருவான் பார்க்கல, தொழில் ஸ்தானத்தை சனி ஒருத்தர் தான் வந்து பார்க்குறார். அதனால் வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். அதாவது தொழில் ரீதியாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா வருமானத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் உள்ள பணிபுரியக்கூடிய இடத்துல அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிர்பந்தங்கள் கூட ஏற்படும். இதில் குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா ரெண்டாம் இடத்துல தினம் பார்க்க குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து போகிறதுனால அந்த குடும்பத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா குடும்ப குதர்க்கம்ங்கிறது ஏதாவது அனாவசியமான பழிச்சல் உங்களுக்கு உங்க மேலே ஏற்பட்டு என்னடா உங்கள் மேலேயே நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் நினைக்க வேண்டாம், இது வந்து தேடி வரும்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஒரு சிலருக்கு தான் வந்து இது வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னா கொஞ்சம் அனுகூலமான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முதலீடும் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ராசிக்கார ஆளுக்கு எப்போ நன்னா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வரக்கூடிய 2019 குரு பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குருவான் மாற ஆரம்பிப்பார் வரக்கூடிய 28 அக்டோபர் அன்னைக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யும். புதுசாக வாகனம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நிலம் இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செயல்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி, சொத்துக்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வாங்குவோம். அவசரப்பட்டு எதுவும் நீங்கள் வாங்காதீங்க ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி டியூ சிஸ்டம் ரீதியாக தான் நீங்கள் வந்து வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் இருந்தால் மாதம் அதுக்குண்டான தொகையை முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம செலவுகள் போக அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஏன்னா நம்ம செலவில் ஏதாவது ஒன்று குறைச்சாலே போதும், நமக்கு அதுவே ஒரு உபரி வருமானமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ கட்டக்கூடிய நபர்கள் அதாவது மாதம் மாதம் வந்து தவணை முறையில் டியூ சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா இஎம்ஐ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், பேங்க் லோன் போயிட்டுருக்கும். இதில் பணமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிட்ட பகுதி என்ன இஎம்ஐ உண்டோ அந்த இஎம்ஐக்கு மேலே ஒரு 1000 இல்லை 2000 இருக்கிற மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். குறிப்பிட்ட அளவு பணம் மட்டும் அதில் செலுத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு அனுகூலமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அனாவசிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பிக்கும். மிஸ்ஸலினியஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படக்கூடியது. குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ராசிக்காரர்களுடைய தகப்பனாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளும் சரி படிப்படியாக ஏற்படும். தாயாருக்கும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் நடுவில் ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு அதாவது கெண்டம் இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குண்டான மருத்துவ செலவுகளாகப்பட்டது உங்களுடைய ஓஞ்சு போக வச்சிடும். எப்படி இதிலிருந்து வெளியில் வர்றது, எப்படி இருந்து சுதாரித்து வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா பிரதி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். ரெண்டு இருக்கக்கூடிய சனியாகப்பட்டவர் ஏழரை சனியில் குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பாதச்சனியாக இருக்கார். பாதச்சனியாக இருக்கிறதுனால வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா வாகன போக்குவரத்தில் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்த ஆரம்பிங்கும். நீங்கள் கவனச்சிதறலில் வந்து ஒரு செகண்டு தான் வாகன விபத்துங்கிறது. ஏதாவது ஒரு யோசனை பண்ணிகிட்டே நீங்கள் வாகனத்தை ஓட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் வாகன விபத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்தாலும் பெரியளவு பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் உடல் இருக்கக்கூடிய காயங்களோ இல்லை சிறப்புகளோ இல்லை கை எலும்பு இல்லை மூளி விலகுதலோ இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டாலுமே அதுக்குண்டான மருத்துவ செலவு ஒரு பக்கம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் மறுபடியும் நீங்கள் உத்தியோகத்துக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியுங்கிற நிர்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் வாகனத்தை இயக்கிறது உங்களுக்கு ஒரு நற்பலன்களையே தரும். ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குருவானாகப்பட்டவர் வந்து என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிட்டு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு அனுகூலமாகவே இருக்கும். அடுத்தா பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் அனாவசியமான வழக்கு
வியாஜியங்கள், அதாவது முதலே நான் சொன்ன மாதிரி உங்கள் மேலே அனாவசியமான பழிச்சொல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா தொழிலில் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல உறவு முறையில் வரும், இன்னொரு இடத்துல பார்த்தோம் சொல்லி இன்னொரு தடவை பார்த்தோம்னா அண்டை வீட்டாரோட வரும், மறுபடியும் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா படிக்கக்கூடிய பசங்க மூலமாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அவளுடைய பசங்க படிக்கக்கூடிய இடத்து மூலமாக அவள் சிரத்தையாக இல்லாமல் யாராவது ஒரு பென்சில் எடுத்துட்டான் இது பரிசடையை கிழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து ஒவ்வொன்று ஒன்று மாற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துட்டுருக்கும். கூடவே மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் முதல்ல சொன்ன மாதிரி சங்கட சக்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஏழரை சனி இருக்கிறதுனால பிரதி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. ரெண்டாவது மூணாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ராகு எட்டாம் இடத்தை சஞ்சரிச்சுட்டு வர்றதுனால துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துர்கையுடைய சாராம்சம் பெற்றது தான் அந்த மாகாளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் பார்வதி தேவியுடைய ஒரு அம்சமாக தான் கருதப்படுறதுனாலையும் இந்த தெய்வங்களுடைய வழிபாடும் இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நற்பலங்களை தரும். மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டையும் அவசியம் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு செயலையும் முன்னிட்டு முதலீடுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அயல் நாட்டுக்காக வந்து முன்பணம் கட்டுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து என்னென்னா குழி தூண்டி தண்ணி ஊற்றுறதுக்கு சமானமாகிடுது. அதனால் குழியில் தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றுறது நீங்களே சொல்லுங்கள். ஆக உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமில்லாத ஒரு தன்மையாக போகும். முடிஞ்சளவு செலவுகளை குறைக்க ஆரம்பிங்கும். புதுசாக செல்ஃபோன் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக அதை வாங்கணும் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. இருக்கிற செல்ஃபோன் போதும். வேறு ஏதாவது அதை பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது செலவுகள் வரப்போ உபயோகப்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு சமயோஜிதமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை தரும். கவனமாக இருங்க எல்லாத்துலேயுமே. அவசரப்பட்டு யாருக்காகவும் எதுக்காகவும் கையெழுத்துக்கள் எதுவும் போட வேண்டாம். கவனமாக இருங்க. அடுத்தா பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஜென்மராசியில் வந்து கேதுவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் சொல்லி சொல்கிறோம். ஏழாம் இடத்துல ராகுவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஏழில் ராகு சஞ்சரிக்கிறதுனால குறிப்பாக பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் முன் கோபங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா விரயத்தில் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு குருபான் சஞ்சரிச்சிட்ருக்கிறதுனாலையும் கட்டுக்கடங்காத செலவுகள் ஒரு பக்கம் உங்களை பயமுறுத்திட்டுருக்கும். ரெண்டாவது ஜென்மராசிலேயே வந்து சனிபவன் சஞ்சரிச்சிட்ருக்கிறதுனாலையும் ஏழ சனியுடைய உபாதை இருக்குது. கூடவே வந்து ஞானகாரகன் கேது சம்மந்தப்பட்டு போகிறதுனாலையும் வாழ்க்கையில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட ஏமாற்றங்கள் அடிக்கடி நடந்துட்டுருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஏமாற்றங்களை சகிச்சுக்க ஆரம்பிங்க முதல்ல. இதில் குறிப்பாக சொல்லி சொல்ல போனோம்னா ஏழரை சனி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தாலுமே ஒரு வேளைக்கு ரெண்டு வேளையாக பணம் செலவழிக்கக்கூடிய நிர்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னம்னா ராகு கேது உங்களுக்கு நற்பலங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் கொடுக்குறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து இந்த ராகு இது மேலேயோ இல்லை சனி மேலேயோ இல்லை. அதனால் அனாவசியமான பண செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகு சஞ்சரிக்கிறதுனால கூட்டுத்தொழில் புதுசாக யாராவது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க. அப்படியே கூட்டுத்தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் ஏதாவது ஏற்பட்டால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 27 தேதிக்கு மேலே ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா கூட்டுத்தொழில் ஆல்ரெடி முதலையே செஞ்சிட்ருக்கிறவா வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா முடிஞ்சளவு தினசரி அந்த வரவு செலவுகளை கணக்கு சரி பார்த்துக்குங்கோ. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வாரத்துடைய முடிவிலையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ அந்த கணக்கு வழக்குகள் சரி வர பார்த்துக்குங்கோ. இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து கூட்டுத்தொழிலிருந்து பிரிஞ்சு தனி தொழில் செய்கிறதுக்கான நிர்பந்தங்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத விதமாக கூட்டாளி வந்து உங்களுடைய அதாவது தொழில் கூட்டாளி வந்து இப்போ தொழில் வேண்டாம் நாம் செஞ்சது போகிறோம் நாம் பிரிச்சுக்கலாம் நான் கொஞ்சம் ஃபாரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்போது அந்த கூட்டுத்தொழில் பிரிக்கிறப்ப என்ன அப்படின்னா நீங்கள் போட்ட முதலீடு வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களாகப்பட்டதும் உங்களுக்கு பெயரளவில் தான் கிடைக்குமே தவிர கணிசமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அங்கே இல்லை. அதனால் கவனமாக இருங்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போகிறதோ உங்களுக்கு உண்டான பொருட்கள் ஏதாவது வச்சு பணம் வாங்கி கொடுக்குறதோ இது மாதிரியான நிர்பந்தங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்.
ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா மாணவர்களுக்கு வந்து என்னென்னா கவனச்சிதறல்கள் ஏற்படும். குறிப்பாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த மொபைல் ஃபோனில் விளையாடுறது இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் முடிஞ்சளவு மொபைல் ஃபோன் விளையாடுறது, நைட் டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ விளையாடுறது இது மாதிரியான இது பண்ணுறது ஏதாவது இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே லேப்டாப் ஆட்டாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர் ஆனாலும் சரி இல்லை மொபைல் ஃபோன் ஆனாலும் சரி ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேலே உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கொள்கையோடு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழரை சனியுடைய உபாதை இருக்கிறதுனால பிரதி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நவரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா தகப்பனாருக்கு உடல் ரீதியான உபாதைகள் அடிக்கடி நடுவில் வந்துட்டு போயிட்டுருக்கும். பயப்படணும் அப்படிங்கிற இதுக்காக பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் எதுவும் கிடையாது. ஒன்று ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பிரதி சங்கட சதுர்த்தி அன்னைக்கு சங்கடக சக்தி விநாயகருக்கு ஏதாவது அருகம்பல் மாலை சாத்துறது பால் தயிர் இது மாதிரியான திரவியங்கள் வாங்கி கொடுக்குறது இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்குவோம் சிறப்பானதாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்குவோம் போகும். மகர ராசி நேயர்களே, இந்த ராசி அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னம்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த ராகுகேதுடைய சஞ்சாரமாகப்பட்டது இந்த 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி 13/2/2019 இந்த தேதியில் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பரிசியாகப்பட்டது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேதுபவானாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வரார். உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார். இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடாகப்பட்டது படிப்படியாக குறைஞ்சு அந்யோன்ய பாவமாகப்பட்டது. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்ய பாவம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒன்று ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா கூட்டுத் தொழில் இருந்தவங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருத்தர் ஒருத்தர் இப்போ தான் புரிஞ்சுட்டு நல்லபடியாக கூட்டுத்தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா விரயஸ்தானம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏழரை சனி சம்மந்தப்பட்ட உபாதையில் இருக்கிறனாலையும் குருவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து குருவான் அவருடைய 9ஆம் இட பார்வையாக பார்க்குறார். புகழ் கீர்த்தி தைரியஸ்தானம் சொல்லி சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறதுனாலையும் அதான் 3ஆம் இடத்தையே பார்க்குறதுனாலையும் தைரியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது. தைரியமாக முன்னின்று எல்லா செயல்களையும் செய்யலாம். இருந்தாலும் மனசில் ஒரு மனோபயம் சொல்லி சொல்லக்கூடாது, எதிர்பாராத ஏதோ ஒரு மனோபயமாகப்பட்டது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 6ஆம் இடத்தில் வந்து ராகு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகுவாகப்பட்டவர் உடல் ரீதியான உபாதைகளை உங்களுக்கு முதல்ல கொடுப்பார். கூடவே ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா மறைமுக எதிரிகள் உங்கள் கூடயே வேலை செஞ்சிட்ருப்பா, உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒரு சில செயல்கள் பண்ணிகிட்ருப்பா, இது மாதிரியான தொந்தரவுகள் கூட உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் கடன் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏழரை சனியில் வேறு நீங்கள் இருக்கிறனாலையும் கடன் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஒரு பக்கம் இருக்கும். அனாவசியமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போது இஎம்ஐயில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா தவணை முறையில் மொபைல் ஃபோன் வாங்குறதோ இது மாதிரி என்ன ஆடம்பர செலவுகள் நீங்கள் முதல்ல குறைச்சிக்க ஆரம்பிங்க. முதல்ல ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க, இருக்கிறது போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துருக்கும் முதல்ல. ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 7.5 சனி போயிட்டுருக்கிறனாலையும் உங்களுடைய ஜாதக ரீதியாக, ஏன்னா இது பொது பலன் அப்படிங்கிறனாலையும் உங்களுடைய ஜாதக ரீதியாக தகுந்த ஜோதிடர்கிட்ட காட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா சொந்த வீடு கட்டலாமா, எப்படி இருக்குது நேரம் காலம் எப்படி இருக்குது, தசாபுத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா இல்லை பிரதிகூலமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கணித்து அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இறங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதுல முயற்சியில் ஈடுபடுறதோ உங்களுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பாரே தவிர நஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அனுகூலமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா மனசில் அனாவசியமான ஒரு சில பயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும்.
குறிப்பாக பசங்க வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த வாகனத்தில் எடுத்துகிட்டு குறிப்பாக மாணவர்கள் மாணவிகள் இவங்களெல்லாம் வந்து டூ வீலர் ஓட்டக்கூடிய ஒரு ஆர்வம், இதில் வந்து வெளியில் வண்டி ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காயங்களோ இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறப்ப என்னென்னா உடம்புல ஒரு ஆறாவது ஒரு தழுவாக அவரது மாறத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் டிரைவிங் போக்குவரத்து இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா இந்த ராசியுடைய பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்துட்டு போயிட்டுருக்கும். மற்றபடி உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் எதுவும் கிடையாது. பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுனால் வந்து பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா துஷ்வப்னம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. எல்லாருக்குமே இந்த ராசிக்காரன் எல்லாத்துக்குமே நடுவில் ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா கனவுல வந்து ஏதாவது ஒரு துஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு மிருகம் வந்து துரத்துகிற மாதிரியோ இல்லை பாம்பு துரத்துகிற மாதிரியோ இல்லை தேல் கடிக்கிற மாதிரியோ இது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு நடுவில் வந்துட்டு போகும். ரெண்டாவது எடுத்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா கொஞ்சம் அந்த சாலையில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் கவனத்தை முழுத அளவுக்கு உங்களுடைய டிரைவில் கொண்டு வாங்கும். அது வந்து உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். உங்களுக்குண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துர்கையுடைய வழிபாடு பிரதி வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கூடவே வந்து பார்த்தோம்னா எல்லா ராகத்துக்குண்டான இது நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா துர்கை வழிபாடு பண்ண முடியல, நம்மளுடைய உத்தியோகத்தில் இல்லாமல் இருக்கோம், நாம் அந்த டைமில் போய் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கோ இல்லை மாகாளியம்மன் கோவிலுக்கோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்குவோம். முடிஞ்சளவு சுவாமிக்கு ஏதாவது நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்டதோ இல்லை அப்படின்னோம்னா மஞ்சள் குங்குமம் பன்னீர் இது மாதிரியான திரவியங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வாங்குவோம். கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு. சனியுடைய உபாதை இருக்கிறதுனால பிரதி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் சிறப்பானதாக இருக்கும். பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். அதனால் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் உங்களுக்கு உபரியாக வந்துட்ருக்கும். அதனால் அலைச்சலை பற்றி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் அலைச்சலை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும். ஏன்னா அலைச்சலாக நீங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றப்போ அது உங்களுக்கு ஃபுட் பாய்சனாக வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே உண்டு. அதனால் உங்கள் உடம்புக்கு எது சாப்பிட்டா ஒத்துக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. புதுசு புதுசாக ஏதாவது என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு அதுக்குண்டான மாதிரி வியாதியை வந்து நீங்கள் புதுசாக தேடி போக வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன் என்ன உங்களுக்கு என்ன அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ, உதாரணத்துக்கு பழம் கிடச்சா பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க போகிறோம். ஏன்னா மற்ற ஏதாவது நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சில பதார்த்தங்கள் உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால் அலைச்சல் இருக்கிறப்போ அந்த அலைச்சலுக்கு உண்டான மாதிரி என்ன உங்களுக்கு சாப்பிட வேணுமோ அதை வீட்டிலிருந்தே தயாரித்து கொண்டு போயிருங்கோ. இல்லை அப்படின்னா அங்கே என்ன கிடைக்குதோ அதில் உங்களுக்கு எது உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதி மாதம் சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்குவோம். கூடவே சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்குவோம். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வெண்ணெய்காப்பு சாட்டிட்டு வர்றதோ இல்லாத பட்சத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதோ நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதோ உங்களுக்கு நற்பலன்களை தரும். குலதெய்வ வழிபாட்டையும் அவசியம் நீங்கள் பண்ணிட்டு வாங்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் வாகன போக்குவரத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய கவனமாகப்பட்டது சிதறி படிப்பில் இல்லாமல் வேற ஏதாவது லௌகீக விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா டிவி பார்க்குறதோ இல்லை சினிமா பார்க்குறதோ இது மாதிரியான எண்ணங்கள் வந்து அதுக்கு மாறி போய் உங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் போகும். மற்றபடி எந்த ஒரு தொந்தரவுகளும் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அடுத்த இடத்துல சொல்லி சொல்ல போனோம்னா கும்பராசி. கும்பராசி நேர்களை எதிரால் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த ராகுவாகப்பட்டவர் 13/2/2019 அந்த தேதியில் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரார். 12ஆம் இடத்துலிருந்து வந்த கேது பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். கூடவே சனியும் சஞ்சரிச்சிட்ருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவானால் வந்து என்னென்னா தொழில் ரீதியான அலைச்சல்கள்
ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ராகேதுடைய டிரான்சிஸ்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ராகேதுடைய பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் எதுவும் கிடையாது. குறிப்பாக பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, பெண்கள் அவள் எத்தனை நாள் வரைக்கும் வந்து என்னென்னா தங்கனகை ஏதாவது அடமானம் வச்சு வீட்டு உபயோகத்துக்கு உண்டான மாதிரி, பொதுவாக வீடு கட்டுறதோ இல்லை நிலம் வாங்குறது மாதிரி ஏதாவது உபயோகமாக ஏதாவது செலவுகள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீட்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உங்களுடைய செலவுகள், அனாவசிய செலவுகள் ஏதாவது குறைச்சிக்கணும். இந்த ராசிக்காரன் எல்லாத்துமே அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைச்சிட்டு உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெருக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னம்னா, பேங்க்கில் போட்டு வைக்கலாம், இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் முற்றிலுமாக பைசல் பண்ணிருக்கோம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு வந்து வட்டிகள் விழுந்து அது மூலமாக வந்து என்னென்னா உங்களுக்கு அசந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, குறிப்பாக பார்த்தோம்னா ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி உடல் ரீதியான உபாதைகள் வந்து இதனால் வரைக்கும் இருந்து வந்த அந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்டதோ இல்லை குதிகால் சம்மந்தப்பட்ட வலிகள் சம்மந்தப்பட்டதோ இதெல்லாமே நிவர்த்தி அடையும். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுவும் பாதிப்பெல்லாம் மருத்துவ செலவுகள் எதுவும் பண்ணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அதாவது மருந்து மாத்திரையே குணமாயிடும். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதோ இல்லை கால் ஆணி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருக்குன்னாலும் சரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரையே குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அடுத்தா பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் உங்களுக்கு வந்து அலைச்சலை கொடுத்துட்ருப்பார். அதனால் பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரதும் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொண்டு வரதும் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். கூடவே எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா நவரத்தில் இருக்கக்கூடிய குருவானுக்கு வியாழக்கிழமை தோறும் முல்லைப்பூ மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணிட்டு வரது சிறப்பானதாக இருக்கும். ராகேதுடைய பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களையே தரும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் எதுவும் கிடையாது. அடுத்தா பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா மீனராசி. மீனராசி நேர்களே, இதனால் வரைக்கும் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த ராகுவாகப்பட்டார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரார். பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து வந்த கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இப்போ பத்தாம் இடத்துல வரார். உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா பத்தாம் இடத்துல சனி கேது இந்த ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான மாதிரி வருமானங்கள் அபரிமிதமாகவே இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகள் எதுவும் கிடையாது. ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியமாகப்பட்டது மேம்படும். குறிப்பாக பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா உடல் ரீதியாக வந்த உபாதைகள் வந்து கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒரு நன்மதிப்பு, நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கன்னா அந்த தொழில் வாய்ப்பாகப்பட்டது மறுபடியும் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இது மாதிரியான வாய்ப்புகள் நிறையவே அமையும். தொழில் ரீதியான வாய்ப்புகளும் நிறைய அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. பலரும் வெளிநாடுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளோ பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. குறிப்பாக எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா மாணவர்களுக்கு படிப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எதுவும் கிடையாது, சிறப்பாகவே உண்டு. இருந்தாலும் இந்த ராசி நேயர்கள் வந்து என்ன அப்படின்னம்னா அவளுடைய வாகனம் போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறோம். இதில் போக்குவரத்து இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வாகனத்தை வெளியூரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த வாகனத்துக்கு உண்டான பராமரிப்பு முதல்ல ஒரு ஒரு நாள் முன்னாலேயே பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் புறப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஏதாவது ஒரு தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வெளியூர் ஏதாவது வாகனத்தில் இங்கிருந்து உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்டது இங்கிருந்து நீங்கள் பெங்களூர் காரலோ குடும்ப இதாக ஒரு கும்பகோணம் போகிறதோ கோயில்களுக்கு சுற்றி பார்க்குறதோ இல்லை கேரளா போய் சுற்றி பார்க்குறதோ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ இது மாதிரியான செயல்களில் இல்லை ஏதாவது ஒரு வைபவங்கள் திருமணம் இது மாதிரியான விசேஷங்களுக்கு நீங்கள் கேரளா போகிறதோ இல்லை பெங்களூர் போகிறதோ இது மாதிரியான காரில் போகிறதோ லாங் ட்ரைவ் போகிறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். முடிஞ்சளவு கவனத்தை கான்சன்ட்ரேஷனாக வச்சுக்கோங்க போகிறோம். அதாவது டிரைவிங் வந்து கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி எந்த ஒரு பரிகாரங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்கும். முடிஞ்சளவு வந்து என்ன அப்படின்னா சிவ வழிபாடு வந்து பிரதி திங்கட்கிழமையும் சரி சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்கும். முடிஞ்சளவு பிரதோஷ காலகட்டத்தில் சிறுமானுக்குண்டான வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டமாகப்பட்டது இந்த 2019 ஆண்டும் சரி இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லப்போனோம்னா இந்த ராகேதுடைய பயிற்சி ஆகப்பட்டதும் சரி உங்களுக்கு வெற்றிகரமாக தான் இருக்கே தவிர பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதனால்
பயந்துக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. குலதெய்வ வழிபாடு மட்டும் அவசியம் பண்ணிட்டு வாங்கும். அனைவருக்கும் வணக்கம்.